வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டீன்பிசினுடைய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதற்கு முன்னாடி நண்பர்களே இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற தவறாமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்யணும் அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்பர்புக்கான கெமிஸ்ட் ஸோ கால்டம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கேல போய் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்து ஐநூறு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கெமிஸ்ட் ஸோ கால்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸோ இதற்கான சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஆயிரத்து ஐநூறு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட் பிஜி ஓபிசிஎம் ஜி ஒன்று அதுக்கு அதுக்கடுத்த ஜூனியர் கெமிஸ்ட்ரி இதுவும் பார்த்திங்கன்னா பிசி ஓபிசிஎம் ஜி ஸோ அதுக்கடுத்தாக்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ வி ஃபீஸ்க்கான கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ டேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் பேப்பர் பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஸோ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எஃப்என் பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடிஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கேட்பாங்க ஸோ எனக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏஎன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நூற்று ஐம்பது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா நூற்று ஐம்பது ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி பிசிஎம் அண்டு டிடபிள்யூ ஆஃப் ஆல் கேஸ்ட் பார்த்திங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ஸு ஸோ அதஸ்க்கு பார்த்தீங்கன்னா முப்பது ஸோ அதுக்கு அடுத்ததாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னா செகண்ட் கிளாஸ் டிகிரி இன் எம்எஸ்சில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து முடித்திருக்க வேண்டும் அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி அல்லது இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி அல்லது அண்ட் அசோசியேஷன் ஷிஃப் டிப்ளமோ ஆஃப் தி of ஆஃப் கெமிஸ்ட் இந்தியா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து இரண்டு ஆண்டுகளில் இருக்க வேண்டும் நாட் லெஸ் தேன் டூ இயர்ஸ் ஸோ அதுக்கடுத்தாக ஜூனியர் கெமிஸ்ட்ரி ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன்னா ஃபர்ஸ்ட் class அல்லது செகண்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எனி பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி அல்லது அண்ட் அசோசியேட் ஷிப் டிப்ளமோ ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் ஆஃப் கெமிஸ்ட் ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்ட் டைப்பு ஓஎம்ஆர் மெத்தடு அண்டு ஓரல் டெஸ்ட்டு ஸோ இரண்டு பதவிகளுக்குமே தான் ஸோ பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கேட்பாங்க ஸோ எத்தனை கொஷின் இருக்கும் பார்த்திங்கன்னா இரநூறு கொஷின் இருக்கும் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டு ஸோ டூரேஷன் பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் எக்ஸாம் மேக்ஸ் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா முந்நூறு ஸோ பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடிஸ் எத்தனை கொஷின் வந்து கேட்பாங்கன்னா நூறு கொஷின் வந்து கேட்பாங்க ஸோ அந்த நூறு கொஷினில் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி கொஷின் பார்த்திங்கனா ஜென்ரல் ஸ்டெடிஸ் வந்து இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து கேட்பாங்க ஸோ அதுக்கடுத்ததாக மீதி இருபத்தஞ்சு கொஷின் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டலிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல வந்து இருக்கும் ஸோ எவ்வளோ நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் மேக்ஸ் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா இரநூறு ஸோ அதுக்கடுத்த இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் அதாவது மேக்ஸ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது மார்க்ஸ் ஸோ கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் அண்டு பேப்பர் டூ வில் பி செட் போதின் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஸோ இரண்டு லாங்குவேஜில் இருக்கும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கும் ஸோ எக்ஸாம் சென்டர்னு பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் ஸோ செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா முதல் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் ஸோ இந்த அடிப்படையில் தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்